வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டுல ஓகே. என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? டப்பிங் கூப்பிட்டாங்க. டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இன்டர்வியூ. நல்லா இருக்கா இன்டர்வியூ? எப்படி போகுது இன்டர்வியூ? ஒரு மாதிரி சுமாரா தான் போயிட்டு. இது முடிச்சு என்ன பிளான் உங்களுக்கு? இங்க லஞ்சு நிறைய காலெல்லாம் வந்துச்சு, வெளியே போறீங்க. சரிங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி போயிட்டு வைங்க. இன்னொரு இன்டர்வியூ இருக்குது, அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்ட்டு. படம் ஹிட் ஆனா கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்க தப்பா இருக்கு. எப்ப திரும்ப போறீங்க ஊருக்கு? ஆபத்துங்க, மக்களுக்கு ஆபத்து இல்லீங்களா? அரசுக்கு வருமானம் கொடுக்கல, திரும்ப சாலை விதிகள் வந்து மதிக்கணும். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சட்டி ரிபப்ளிக். நம்ம தொடர்ச்சியா நிறைய சிங்கர்ஸ் இன்டர்வியூ பண்றத பாத்துருப்பீங்க. சேனலோட நோக்கம் அப்படின்றது எல்லா தரப்பான ஆர்டிஸ்டையும் உள்ள கொண்டு வர்றது, அவங்களுடைய ஜேர்னி அண்ட் அந்த ஆர்ட் ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான். அந்த வகையில இன்னைக்கு முதல் முறையாக நம்ம ஒரு ஆக்டரை இன்டர்வியூ பண்ண போறோம். அந்த ஆக்டர் யார் அப்படின்னா, நான் அதர் தென் ஜென்சன் திவாகர். வணக்கம் ப்ரோ. லப்பர் பந்து படத்தோட வெற்றி, குறிப்பாக வந்து நீங்கள் தியேட்டரில் வர சீன்ஸ் எல்லாமே அப்படியே வெடிச்சு சிரிச்சுட்டு இருந்தோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லா திருமண சைட்லாம் அவங்கள பற்றி தான் நிறைய பேச்சு வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சமூக வலைதளம் முழுக்க லப்பர் பந்து அண்ட் குறிப்பாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கீங்க இந்த வெற்றியை? என்ன சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்டு? ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரெஸ்பான்ஸ் எல்லாம், சந்தோஷம்தான். ரொம்ப கேவலமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரை பண்ணி இவ்வளோ அப்ரிசியேஷன் வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது அப்படி நினைக்கலையா, நம்ம வந்து திட்ட தான் செய்வாங்க அப்படிதான் நினைச்சிங்களா? இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப நான் வந்து எப்படி சொல்கிறது, அவுட்புட்டை வந்து ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ. அது அது என்னவா வருது, என்னவா ஆகப்போகுது அப்படின்னா, இப்போது எங்கள் அப்பா சொல்லுவார்ல, சைக்கிள் ஓட்டும் போது டயரை பார்க்காத அப்படி மாதிரி. ஏன் அப்படின்னா, நீ வந்து அதில் கவனம் வச்சனா நீ சைக்கிள் ஓட்ட மாட்டா, கீழே விழுந்துருவேன். அப்போ ப்ராசஸை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி தான், இது ரொம்ப டஃப்பான, நிறையா இதில் சொல்லியிருக்கேன், ரொம்ப டஃப்பான ப்ராசஸாக தான் இருந்தது. இப்போ எனக்கு அதில் கவனம் செலுத்துறதும் டைரக்டர் சொல்கிறத நம்ம சரியாக பண்ணுறோமா, அவர் எது டஃப்பாக இருந்தது உங்களுக்கு இந்த படத்தில்? அவர் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மூடை வந்து அந்த அந்த சீனுக்கு என்ன மூடோ அதை தான் சொல்லுவார். நான் இதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்னா, ஓரளவுக்கு எனக்கு என்னோடய கேரக்டரோட ஃபுல் எலிமெண்ட்டும் தெரியும். யாரு என்ன இதில் சொன்னார், குழந்தை யாரு, அவன் என்ன பண்ணுவான் அதை சொன்னார். பட் அதுலேருந்து ஏன் இதை பண்ண சொல்கிறாரு, குழந்தை இப்படி பண்ணுவான் அப்படி இருக்கும், நம்ம ஒரு பர்செப்ஷனில் ஏறிடுவோம்ல. ஆனால் அங்கே வேற ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த 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 சீனுக்கு என்ன மூடோ அப்படி தான் சொல்லுவார். அப்புறம் சீன் எங்கெங்கேயோ போய் வரும்ல, எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது, மாறிட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் தெரியாது, இங்கே என்ன நடக்குதுங்கிறது முழுசாக எனக்கு தெரியாது. அது சும்மா இப்போ இவன் பவுலிங் போடுறான், அங்கே இவன் வர்றான், இங்கே வந்து காத்தாடி நிற்கிறான், காத்தாடிக்கும் உங்களுக்கும் ஆகாது. இப்போ இந்த பால் நடக்குது, மேட்சே நடக்காது இல்லை எங்களுக்கு வைக்கிறப்போ, இது அது இருக்குல்ல, பாதிக்கு பாதி ஒரு ஸ்கெப்டிக்கல் ஜோன்லேயே தான் இருந்தேன் நான். அப்போ எனக்கு அதை வந்து சரியாக பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதே எனக்கு பயங்கர பெரிய வேலையாக இருந்தது. அதனால எனக்கு இது என்ன நடக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப இது இல்லை. ஆனால் காமெடியிலேருந்து இன்னொன்று ஒன்று பண்ணுறோம், அவனோட கேரக்டரும் வந்து அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு எரிச்சல்ல எரிச்சலான கேரக்டர், அதை என்ஜாய் பண்றது இருக்குல்ல அட அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ். அது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியமா தான். எனக்கு வந்து நான் ப்ரிவியூ தான் பார்த்தேன், ரெண்டாவது தியேட்டர்ல இல்ல பார்த்தேன். பார்த்தப்போ ஃபேமிலியோட போயிருந்தோம், பாப்பாவை கிரெச் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நான் சரியா ஃபுல்லா படம் முடிச்சதுக்கு அப்புறம் வரும்போது பயங்கரமா எல்லாருமே என்னை சூழ்ந்துட்டாங்க, பேசினாங்க ரொம்ப நேரம். அதனால இருந்தது ஓவர்வெல்மிங்கா இருந்தது. பட் என்னைக்குமே சக்சஸ்ல பெருசா லேர்ன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு ஆபத்தான ஒரு கேட்டகரி தான்,
இங்க இருந்து நீங்க அமைதியை தான் சக்சஸ் ஓகே அது அவ்வளவுதான், அது அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அதோட அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஒரு பர்சனலா ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா, உங்க ஏஜ் என்ன? ஏன்னா எனக்கு படத்துல ஒரு இது சொல்றீங்க, நான் வந்ததுல இருந்து உங்க ஏஜ் கெஸ் பண்ண நினைச்சேன் ஒரு வேலை அது வெல்ல முடியாது இல்ல இப்ப டைவர்ஸ் வந்திருக்காரா இப்ப பாப்பா கிரச்சுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. வெளிப்படுத்துறதுல எப்படி யூடியூப் டு சினிமா அப்படின்ற அந்த ஜேர்னி இருக்குல்ல, எப்படி நீங்க யூடியூப்ல இருந்து சினிமாக்கு வரது? ஏன்னா முன்னாடி டேரக்டா சினிமாக்கு வரணும், மேபி டிராமால இருந்து சினிமால வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் சின்ன திரை, அதுல இருந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன், சந்தானம் போன்ற நபர்கள் எல்லாம் திரைக்கு வரத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜென்ரேஷன்ல வந்து யூடியூப் டு சினிமா போறது அடுத்த கட்டமா மாறி இருக்கு, மேபி அடுத்து இன்ஸ்டா அது எதுல இருந்து வர போறாங்க நமக்கு தெரியல. இந்த யூடியூப் டு சினிமா ஜேர்னி கொஞ்சம் சொல்ல முடியுமா, எப்படி நீங்க ஆரம்பிச்சீங்க அண்ட் நக்லைட்ஸ் வந்து ஆரம்பிச்சப்போ நாங்கள் வந்து பயங்கரம் இங்கேருந்து நம்ம சினிமா போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் திரும்பவும் அதே தான், நான் அங்கே தான் நான் அது வந்துட்டோம் நான் படம் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இப்போ ஃபர்ஸ்ட்ல கூட விட்டோம் அந்த படத்துக்கு தான் நான் ஏடியா போய் ஜாயின் பண்ணுறேன் நக்லைட்ஸ்ல. பல்வேறு காரணங்களால அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வேற வேற ஸ்கிரிப்ட் பிச் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் பேய் படம் எல்லாம் எழுத சொன்னாங்க. அப்புறம் அண்ணா வந்து யோசிச்சாரு, பிரசன்ன அண்ணா வந்து இல்ல நம்ம இங்க இங்க இப்ப ரிவர்ஸ்ல யோசிப்போம், அவங்கள இங்க வர வைக்கலாம், அப்ரோச் பண்ண வைக்க, அவங்கள வர வைக்கலாம்னா பார்வையை திரும்ப வைக்கலாம், அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கறது நம்ம வேற ஏதாவது பண்ணி தானே காட்ட முடியும், வேற வழி இல்ல. அப்போ நாங்க அப்படியே நாங்க ஒரு 10-15 பேர் தான் இருந்தோம் அந்த டைம், நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். விகடன்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை விருது கிடைச்சது, அதுதான் வந்து டேர்னிங் ஃபேஸ். பொலிட்டிக்கல் தான் எங்க வீடியோஸ், எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் தான், கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாரம் வாரம், அது அது வந்து என்ன அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அது வந்து போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய சேனலாக மாற ஆரம்பிக்குது, ரொம்ப எல்லாத்தோட பார்வையே எங்கள் மேலே திரும்ப ஆரம்பிக்குது சேனல் மேலே. அதுக்கப்புறம் சினிமா பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சேனலை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, இது ஒரு ப்ராப்பரான சேனலாக மாற்றணும் அப்படிங்கிற பார்வை போயிடுச்சு. அது வரைக்குமே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராப்பர் ஷார்ட் ஃபிலிம் மெட்டீரியலாக தான் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டார்ட் மிட் எண்ட் இருக்கும் அந்த கதைக்கு, என் கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும், என் கேரக்டர் இல்லை பொதுவாக எழுத ஏதில் எழுதினாலும் ஒரு சினிமா மெட்டீரியலாக தான் இருந்தது. அதனால எனக்கு அது யூடியூபு அதுலேருந்து நான் சினிமாவுக்கு மாறிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு சேம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது, கேமராவோட சைஸும் அந்த க்ரூவோட சைஸும் மாறுது அவ்வளோதான், வேற எதுவுமே பெருசாக என்ன எனக்கு ஒரு பயங்கர டிரான்சிஷனாக இருந்தது. இங்கேருந்து நான் சினிமாவுக்கு வேற மாதிரி நான் நடிச்சு அப்படின்லாம் இல்லை, அந்த டைரக்டர் என்ன கேட்குறாரோ அப்படி என்ன மீட்டரில் கேட்குறாரோ போதும் போதும் அப்படின்னு அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு வந்து நசீர் டைரக்டர் வந்து ஒரு தடவை சொன்னார், அதான் என்னோடய ஃபஸ்ட்டு இல்லை வட்டம்னு ஒரு படம் நடித்தேன், அதுக்கப்புறம் நசீர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு 4-5 சீன் வர்ற லாங் ஷாட்டு கேமரா அங்கே இருக்குது இது இருக்குது, நான் இங்கேருந்து கலாட்சேபம் நடத்திட்டு இருந்தேன், திடீர்னு வந்தார் நேராக வந்தார், மிக்கி மவுஸ் மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணாலும் இவ்வளோ தெரியுது அளவாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பயங்கரமாக பதிஞ்சிருச்சு எனக்கு, ஓகே அப்படின்ட்டு நான் நடிக்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. இல்ல இல்ல அப்படி கிடையாது, எவ்வளோ பண்ணா என்ன வருது, அப்புறம் அது ரொம்ப கான்சியஸ் ஆயிடக்கூடாது, நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, அது வந்து ரொம்ப ஆமாம் பார்க்கவே மாட்டேன், அன்லஸ் ஆர் அன்டில் அந்த டைரக்டர் கூப்பிட்டு இந்த ஃப்ரேம்குள்ள நில்லு, அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கல்ல, புரியலன்னா ஜியாகிரஃபி புரியலன்னா அதுக்கு கூப்பிட்டு, அதை தவிர நான் ஃப்ரேம் பார்க்க மாட்டேன். ஓ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சில முக்கியமான காட்சிகளை ஞாபகம் வச்சுக்குவேன், எப்படி நடித்தேன், என்ன 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 மோட்டில் அது வந்தது அப்படின்னு, எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தோம் அப்படிங்கிறத சில காட்சிகள் நம்மளுக்கு பதிஞ்சிடும்ல, அதை தேட்டரில் பார்க்கும்போது ஓகே இந்த அளவுக்கு வருதா ஓகே, அப்படித்தான் சினிமாவை நான் வேற மாதிரி பார்த்துக்க ஆரம்பித்தேன். யூடியூப்லேயும் அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ யூடியூபுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடிக்க வேண்டியிருந்தது, அந்த சின்ன
ஸ்க்ரீனுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கொஞ்சம் ஒரு ஒரு கொடுத்த காசுக்கு மேல அந்த அந்த ஐட்டத்தை ஒன்று போட வேண்டியிருந்தது. யூடியூபுக்கு வேற அந்த அந்த மாதிரி தான் எனக்கு யூடியூப் டு சினிமாங்கிற டிஃப்ரென்ஸை எனக்கு ஆக்டிங்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர பெரிய டிரான்சிஷனாக நான் இப்படி இருந்து டஃபா இல்லை. இப்போ யூடியூப்ல சுத்தமாகவே டஃபா இல்லை. எனக்கு சொல்ல போனால் சினிமா ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆமா, அது இது தராங்க, இது இருக்கு, அந்த கவனிப்பு இருக்கும். சொல்ல போனா ரொம்ப மெதுவா எடுக்கிறாங்க. யூடியூப்ல அது கிடையாது இல்ல, இன்னைக்கு நீங்க எடுத்தா இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சா அவனை பேக்கப் பண்ணும், அதுக்கு காஸ்டும் இருக்காது. எனக்கு வந்து ஈஸியா இருந்தது, ஈஸியா இருக்கு சினிமா. சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு நிறைய பேர் யூடியூப்ல ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸா நம்ம எடுத்துப்போம். ஐயோ, அறிவரமோடே வேணாம் ப்ரோ. லேட் தேர்ட்டிஸ்ல ஸ்டார்ட் பண்றது, நான் அப்பதான் வந்து ஆக்டிங் குள்ள வரேன்னு சொன்னீங்களா? ஐ மீன் லேட் தேர்ட்டில ஏர்லி தேர்ட்டிஸ் தேர்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்களா? அதை எப்படி நீங்க பர்சியூ பண்ணீங்க? பிகாஸ் இப்ப நம்மளோட ஊர்ல வந்து என்ன கிரைடீரியா அப்படின்னா, 19-20 வயசுல காலேஜ் முடிக்கணும்னா அடுத்த 5 வருஷத்துல நீ ஃபிக்ஸ் பண்ணணும், நீ அடுத்த 30 வருஷத்துக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்றது. இல்ல அப்படின்னா அந்த அடுத்த 5 வருஷத்துல நீ வந்து வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. 30 வயசுக்குள்ள நீ வந்து முடிச்சிடணும் எல்லாத்தையும். நீ வந்து ரெஸ்ட் ஆகுது 30 வயசுக்குள்ள குழந்தை பத்தி நீ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நீ வளர்க்கணும், அது அடுத்த அடுத்த வேலைக்கு நீ இறங்கணும்ன்றதுதான் பெரும்பான்மையா அந்த அழுத்தம் வந்து எல்லாருக்குமே. ஆமாமா. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க 31ல ஆரம்பிச்சு அது அதுக்கப்புறம் பர்சீவ் பண்ணது அப்படின்றது, அதுக்கு முன்னாடி எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ, என்னால மத்தவங்க சஃபர் ஆனதுதான் ஜாஸ்தி. இது ஒரு பெரிய ஃபேக்டர் தான், பட் அதை பத்தி கவலைப்பட்டா நான் இங்க வர முடியாது. நான் வந்து ரொம்ப கிளியரா இருந்தேன், ஏதோ ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு. நம்மளுக்கு இது மட்டும்தான் தெரியும், பண்ணி அட்லீஸ்ட் தோப்போம் அப்படிங்கிற மோடுக்கு போயிட்டேன் நான். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு இந்த டைம் ஜோன்ல பெரிய உடன்பாடு கிடையாது. இந்த டைம் ஜோனுக்குள்ள இதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அதில் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன் இருக்கு, அந்த டைம் ஜோன்ல அவன் பண்றத பண்ணிடுவான். அப்புறம் ரொம்ப திரும்பவுமே நான் சொல்றேன், நான் ரொம்ப வைடா யோசிக்கவே மாட்டேன். யோசிச்சது எதுவுமே நடந்தது இல்லை, அதனால நான் ரொம்ப ரொம்ப வைடாலாம் யோசிக்க மாட்டேன். ஒன்று பண்ணுவோம், அதுக்கான டைமை நம்ம கொடுத்துடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு டைம் ஜோனுக்குள்ள வேலை செய்யும் போதே அது ஒரு பெரிய இறுக்கத்தை ஏற்படுத்திடும். என்னால வந்து நீங்க அந்த இதெல்லாம் போட்டுக்கவே இல்லையா? அவங்க சுத்தி இருக்கவங்க என்னென்ன பண்றாங்க, இப்ப நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷர் எல்லாம் பயங்கர ப்ரெஷர் இருக்கும்ல. ஆப்வியஸ்லி நீங்க புதுசா ஒண்ணு பண்றீங்க, எங்க குடும்பத்துல யாரும் சினிமால இல்ல, எல்லாருமே வேற வேற ப்ரொஃபஷனு. பொதுவாவே ஒரு ஒரு கவர்மெண்ட் செட்டப், கவர்மெண்ட் வேலை, அந்த செட்டப்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி. எக்ஸாம் எழுது வேலைக்கு போ. அந்த இந்த தடவை வருது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கூட எழுதிட்டே பண்ணலாமே அப்படின்னு, அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, பண்றேன் அப்படின்ட்டுருந்தேன். அந்த வேலையை பார்த்துட்டே நீ பண்ணலாமே அப்படிம்பாங்க. நம்ம பண்றத வேலையாவே கன்சிடர் பண்ணலாம். எக்கனாமிக்கலா நீங்க வயபிளா இல்லைன்னா நீங்க வேலை பண்ணலன்னு அர்த்தம் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால நான் நாம வந்து எனக்கு வந்து எக்கனாமிக்கலி வயபிள் ஆயிடுவேன் நான், ஆனா அதுக்கான டைம் வந்து இவங்களுக்கு புரியாது, எனக்கும் தெரியாது. நான் இந்த கான்கிரீட்டா நான் இந்த டைம்ல இத பண்ண போறேன்னு சொல்ல 36 வயதில் நான் ஒரு ஒரு நாகேஷ் ஆகி விடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்ல. நம்ம நமக்கு என்ன ஆவோன்னே தெரியாது. நான் வந்து அவ்வளவுதான், பொறுத்துக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஒரு பாஷன் ஃபார் ஆக்டிங் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே இருந்ததா, இல்ல நீங்க 30s மேல தான் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? ஓகே, we are searching something, நம்ம இதுதான். நான் பாஷனேட் ஆக்டர் எல்லாம் கிடையாது ப்ரோ, நான் வந்து டைரக்ஷன் தான் என்னோட பாஷன். ஆமா ஆமா, ஒரு 16-17 வயசுல இருந்து எனக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணும் பண்ணல, ஆர்வக்கோளாறு தான். டைரக்ஷனுங்கிறது வந்து எனக்கு ஆர்வக்கோளாறா இருந்தது, ஆனா எனக்குள்ள ஆக்டர் இருக்காங்கிறத வந்து நக்லைட்ஸ்ல ஃபைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ டுக் இட் சீரியஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் வெளியே வர வேண்டியதாக இருந்தது. நக்லைட்ஸ் விட்டு மஞ்சனோ டீஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம். அதை ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் என் தலையில் விழுகுது, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஐ ஹாவ் டு பி சின்சியர், அவ்வளோதான். நீச்சல் தெரியாதவன் நீந்தி கரையேறின கதை தான். எனக்கு எதுவும் தெரியாது, எப்படியோ நீந்தி கரையேறிட்டேன். அப்புறம் உங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் கண்மூடித்தனமாக உங்களை நம்புறது இருக்குல்ல, அதை பண்ணும்போது உங்களால் சர்வே வர முடியாது. அந்த மஞ்ச நோட்டீஸ் ஆரம்பிக்கிறது என்னை நம்பி பணம் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. திடீர்னு ஒரு நாள் நான் போய் க்ளோஸ் பண்ணுறேன்டா அப்படிங்கிறேன், சரிடான்ட்டானுங்க. அதில் லாபமோ அந்த நிறுவனத்தால் 1 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாடா சரிடா, க்ளோஸ் பண்ணிடு, ஆமாம் சினிமா பாரு நீ அப்படிங்கிறானுங்க. இவ்வளவு நம்பிக்கையோட ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கும்போது ஏன் பண்ணலாம் இல்லை, வை நாட். அது அதுதான், இதுல எவ்வளவு பேர் ப்ரெஷர் போட்டாங்கிறத விட எவ்வளவு பேர் எம்எல்ஏ நம்பிக்கை வச்சாங்கிறது மட்டும்தான் என் மண்டைக்குள்ள இருந்தது. ரொம்ப நல்லவரா நீங்க. இல்ல ஏன் கேக்குறேன்னா, இல்ல இல்ல நான் ஐ திங்க்
இது சில்லுக்கருப்பட்டி படம் அந்த சமயத்தை நினைக்கிறேன். அப்போ கூட நான் பண்ண ஒரு வீடியோ நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ஃபேஸ்புக்ல. ஆமா ஆமா, நான் மணிகரனை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன், அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்ப அந்த சமயத்துல உங்களை பத்தி பார்க்கும்போது நீங்க அப்ப மஞ்சள் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல. 21 மஞ்சள் நோட்டீஸ் அப்ப வந்து ரேண்டமா வரும், உங்களோட வீடியோ ஷேர் பண்ணி இவர் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு குருபாய் வந்து உங்களுக்காக போடுவாரு. இவரு கண்டிப்பா இவரு கண்டிப்பா ஜெயிக்கணும், அதை வந்து அவர் ஜெயிக்கணும்னு போட்டு நான் பார்த்தது கிடையாது. இவர் கண்டிப்பா மேல வரணும்னு சொல்லி அவரு போட்டு நான் பாத்துருக்கேன். இந்த படம் வந்தோம்னா ஃபேஸ்புக் முழுக்க வந்து ஃபுல்லா உங்களதான், ஜென்சன் ஜென்சன் ஜென்சன்னு எல்லாருமே வந்து உங்களை வந்து நீங்க ஜெயிக்கணும், அதை வந்து தங்களோட வெற்றியா நினைக்கிறாங்க. ஜென்சன் வந்து வெற்றின்றது எந்த அளவுனா இந்த திரைப்படத்துல நீங்க நம்புற ஒரு பேஷன்ல நீங்க ஐ மீன் நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து உங்களை சப்போர்ட் பண்றது வந்து பார்க்க முடியுது. அது ஏதோ என்ன சொல்றது, நமக்கு பிடிச்ச மேல வரணும், நம்மளோட வெற்றியா பாக்குறது, அதை எல்லாரும் பண்றதை பார்க்க முடியுது. எப்படி அது என்ன பண்ணீங்க? இது வந்து எங்கேயோ ஒரு சோசியல் கனெக்ட் தான் பிரதர், என்னன்னு தெரியல. நான் ஒண்ணுமே பண்ணதில்லை, குருபாய் குட்டியும் நான் ஒண்ணும் பண்ணதில்லை. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹேங் அவுட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்ப ரொம்ப பர்சனலா ரொம்ப அடிக்கடி போன் பண்ணிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. நான் குருபாய்க்கு ஒரு 4 நாள் முன்னாடி பேசினேன், அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசமோ 8 மாசமோ நாங்க பேசினதே இல்லை, இப்படிதான். ஆனா ஓவராலா என்னை வந்து செலிப்ரேட் பண்றது இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. நம்ம எதனால ஒரு மேஜிக் தான் ப்ரோ, ஸ்க்ரீன்ல என்னை பார்த்து அவங்களில் ஒருத்தனாவோ இல்லை அவங்களாவே நினைக்கிறாங்களோன்னு தெரியல. இப்போ எனக்கு மணிகண்டன் சாரை பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அவரோட சக்ஸஸ் வந்து என்னோட சக்ஸஸா தோணும். நான் அவரு கூட 2 படம் நடிச்சிட்டேன், ஆனாலும் அந்த பிரமிப்பு அது வந்து அவர் ஒவ்வொரு தடவை நடிக்கிறப்பவும் ஒவ்வொரு தடவை சக்சீட் ஆகிறப்போ செம்ம ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அப்படிங்கிறது தான். நான் அதில் நடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது என்னைய தாண்டி அவர் மேலே ஒரு இது இருக்கு, ஒரு அஃபினிட்டி இருக்கு, அது எப்படியோ நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. அதாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அப்படியா, இல்லை நீங்க நடிக்கிறது உங்களுடைய நடிப்பு? தெரியல பிரதர், எனக்கு எதனால பர்சனலா எத்தனை எல்லாருமே என்ன பண்ண, எல்லாருமே நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் நடிக்கிறாங்க, எல்லாருமே பண்றாங்க, எல்லாருக்கும்லாம் அது நடந்துடாது. இது மாதிரி சிவகார்த்திகேயனோட வெற்றி வந்து எல்லாருமே பார்ப்பான், அது வந்து நம்மளோட வெற்றி, அவர் ஜெயிக்கிறது பரவாயில்ல நம்ம கிட்ட பையன் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கும் நான் சோசியல் மீடியால பார்த்த வரைக்கும் நிறைய இந்த படத்துல வந்து படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு தாண்டி உங்களோட கெத்து கேரக்டர் தாண்டி உங்களை வந்து பர்சனலா எல்லாரும் பேசுறது பார்க்க முடிஞ்சது. அதான் அது என்ன அப்படின்னு தெரியல, எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருந்தது இந்த தடவை கிடைச்ச ரெஸ்பான்ஸ். எனக்கு குரங்கப்படல இருந்தே அது பயங்கரமா பாராட்டிட்டு தான் இருந்தாங்க, பயங்கரமா பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு. தெரியல பிரதர், பிளெஸ்ட் அவ்வளவு. இப்போ சிவகார்த்திகேயன் உங்களை மீட் பண்ணது அண்ட் வெற்றிமாறன் சார் படத்தை பார்த்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, நீங்க இல்ல பார்த்த வீடியோ ஷூட்டுக்கு போயிட்டேன். ப்ரொஃபஷன் தான் ஃபர்ஸ்ட். என்ன சொன்னாரு சிவகார்த்திகேயன் கூப்பிட்டு மீட் பண்றது அப்படின்றது, அதுவும் ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆச்சு, எல்லாரும் பேசினாங்க உங்களை கூப்பிட்டு மீட் பண்ணிருக்காரு, என்ன மாதிரியான விஷஸ் கிடைச்சது? ரொம்ப ஜென்ரலா தான் அவர் இப்போ என்னை என் கூட பேசினது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் தான். ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம், பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு, கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாரு. யோசிக்கிறேன், நீங்களும் நான் வந்து அவ்வளவு பேசவே இல்லை, நீங்களே பேசலாம் அவ்வளோ யோசிக்கிறேன். அவங்க நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு வந்து என்னன்னா பார்க்கிங் டைரக்டர் இருக்காரு, பார்க்கிங் ப்ரொடியூசர் உட்காந்துட்டு இருந்தாரு, எல்லாம் சாந்தி டாக்கீஸ் ப்ரொடியூசர் இருந்தாரு, அவரு பேசிட்டு இருந்தாரு. கியா மியான்னு ஒரு நாள்ல ஓவர்லோட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஆயிடுது அப்படின்னு. அப்புறம் எனக்கு என்னமே ப்ரொஃபஷன் குள்ள போயிட்டா அதிகமா பேசுறதோ, அப்ப அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். என்ன சொன்னாரு பத்தி சொன்னாரா? எப்படி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாரு. குரங்கப்படல் அப்பவே பாக்கணும்னு நினைச்சேன், பார்க்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் அதுதான் சும்மா இவங்க எல்லாம் போட்டு விட்டேன், சோசியல் மீடியால நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன், சும்மா உட்காந்துருக்கேன், அப்படியா என்னென்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஜாலியா தான், ரொம்ப கிண்டல் அடிச்சுதான் இருந்தது. பழைய ரெக்லைட் வீடியோலாம் இருக்குல்ல, நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப டேரக்டர்ஸ் பாத்துருக்காங்களா, இல்ல அடுத்தடுத்து நீங்க சினிமா பண்ணதை வச்சுதான் உங்களுக்கான வாய்ப்புகள் வரதெல்லாம் இருக்கா? மிக்ஸ் ஆஃப் போத் தான். ஒரு சினிமா வந்து ஒரு பெரிய பிசினஸ் இல்லை, இப்ப என்ன ஏன் குடியாரனாவே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. குடியாரம் வீடியோ தான் எனக்கு பயங்கர ஒரு க்ரௌட் புல்லா இருக்கு, ஏதோ ஒண்ணு ஒர்க் ஆயிருச்சு, அத பத்தி ஆழமாக போகணும். அது எங்கயோ ஒர்க் ஆயிருச்சு இல்ல, அந்த ஒர்க்கான இது வந்து பிசினஸா மாறுது. இங்க கூப்பிடுறாங்கன்னா இது ஓவராலா எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, சேஃபர் ஜோனு. இந்த வண்டி மைலேஜ் தருவங்க கணக்கு தான்,
அப்போ அப்படிதான் என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது அடுத்து அடுத்து அடுத்துன்னு அந்த வீடியோ தான். நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இதுல நம்ம எப்படி பண்ணி அந்த குடியாரன் ரோல்ல இருந்து நம்மளையே நம்ம அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி அடுத்த கேரக்டர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது தான் எனக்கு. அது வந்து லக்கிலி வந்து எனக்கு குரங்கப்படலையே நடந்துருச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேற ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வேற ஒரு ஜோன்ல ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, ஒரு லாயர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் அது அது அதுதான் வந்து எனக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது. அது வரைக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஜோன்லேயே இருந்தேன். மேகமூட்டமாகவே இருக்கிறது மண்ணாங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ண போகிறோம், இப்படியே குடியாரனாவே ஆயிடுவோமா, அந்த அந்த ஜோன் இருக்கும்ல உங்களுக்கு. மனுஷன் மனசு அப்படிதானே, இங்கப்பா சினிமாவுக்கு போயிட்டா போதும் அப்படி, சினிமாவுக்கு போயிட்டா வித்தியாசமான கேரக்டர் பண்ணும், வித்தியாசமான கேரக்டர் பண்ணா அடுத்த ஸ்டார்டமுக்கு போகணும், இப்படிதான் எனக்கு என்ன எனக்கு இல்லை எல்லாத்துக்கும் அது அப்படி இருக்கும். எனக்கு அந்த அந்த ஜோன்ல இருந்தேன். அப்போ இது ஒரு மாதிரி லேண்ட் ஆச்சு. அதே மாதிரி அயலி பார்த்துட்டு லப்பர் பந்து கொடுக்குறாங்க, ஓகே தான். அம்மா இதுக்கு இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, அது அந்த அந்த வீடியோஸும் பார்த்துருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ ஒரு படம் நான் இன்னும் சைன் பண்ணல, அது என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஒர்க்கு. ஆனால் அந்த அவர் வந்து என்னோட பொலிட்டிக்கல் சட்டர் வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு அப்படி உருக்கிற, அது என்னன்னு சொல்கிறேன் இல்லை லேட்டரான், அது அந்த கேரக்டர் கொடுக்குறாரு. ஓ, ஒரு ஒரு எலிமெண்ட்டை எடுத்துட்டு அதை இந்த பிளேஸ் பண்ணால் இவன் ஒர்க் ஆவான் அப்படிங்கிற அளவுக்கு கிளியரான டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுனால ஹாப்பி, அது தப்பிச்சிருவேன்னு நான் நம்புகிறேன். சூப்பர் ப்ரோ. இன்னும் செகண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் இன்டர்வியூக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இங்கே இந்த சேனல் வந்து ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல், ஸோ வழக்கமாக வரக்கூடிய எல்லா இதுமான இடத்துலாம் பாட்டு பாடிட்டு போயிடுவாங்க, பாட்டு அந்த அவங்களுடைய திறமையெல்லாம் காமிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு திறமையை காட்டுறது ப்ரோ? இல்லை இல்லை ப்ரோ, முதல்ல ஆக்டிங் பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லலாம், இது எல்லாருக்குமே சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்த நடிக்கணும் அப்படின்னா எப்படி அதை தெரியும். இப்போ வந்து குடியாரனா அவனோட பிஹேவியரை தான் எடுத்துக்குவேன், நுவான்சஸோ வாய் குளறது அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் அடிஷனல் டெக்ஸ்சர்ஸ். ஆனால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் ஒர்க் ஆச்சு. குடியாரனே ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக அது பார்த்தீங்கன்னா அது எழுதினாரு, சும்மா அப்படி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதில் லேயர் நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னா, அவன் ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுவான், கை நடுங்கிற ஸ்டேட் இருக்கும்ல அப்போது எப்படி பிஹேவ் பண்ணுவான், அதுக்கடுத்தது ஒரு ஒரு ரெண்டு லாட்ஜுக்கு அப்புறம் அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், மூணாவதுலலாம் பயங்கர தைரியம் ஆயிடுவான், ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆயிடுவான். அந்த அந்த ஜோனு அதுதான், இப்படி தான் நம்ம பிஹேவியர் தான் எனக்கு ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன். ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்ஸை நீங்க பார்த்து, பொலிட்டிக்கல் சட்டையர்லயே நான் லீடர்ஸ் மாதிரி நான் இமிட்டேட் பண்றது அவங்களோட பிஹேவியரை தான் நான் எடுத்துக்குவேன். அவங்களோட வாய்ஸ் எனக்கு எடுக்க வராது, நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது, நம்ம மிமிக்ரி பண்ணதே கிடையாது, கேவலமா இருக்கும் என்னோட மிமிக்ரி. அதுல எடுத்து அந்த அந்த லீடர் மாதிரி இருக்கானா இல்லை, ஆனா அதை ஆடியன்ஸ் ஏன் கன்சியூம் பண்ணாங்கன்னா பிஹேவ் பண்ணேன் அவங்கள மாதிரி, அவங்களோட ஏதோ ஒரு பிஹேவியரை எடுத்து அதை சட்டையரைக்கலா பண்றது இருக்குல்ல, உருவக்கேலி பண்ணாம சட்டையரைக்கலா, அவங்களுக்கு அவங்களோட ஃபேஸ்ல ஏதோ ஒரு ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பண்ணும்போது நகைச்சுவையா மாறுது, அவ்வளவுதான். அப்படிதான் நான் பிஹேவியர் தான் ஆக்டிங்கா நான் பிலீவ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அது வர்க் ஆகுது உங்களுக்கு? அது வர்க் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ப்ரெப் பண்றது எப்படி பண்ணுவீங்க, இந்த கேரக்டர் கொடுக்குறாங்க? ப்ரிப்பே பண்ண மாட்டேன், அது அது என் வேலையே கிடையாது, அது டைரக்டரோட வேலை, அவர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. நீங்க நல்ல டைரக்டரால அவன் எவ்வளோ மோசமா இருந்தாலும் அவனை ஷேப் பண்ணிட முடியும். இது வரைக்கும் நம்ம பண்ண அத்தனை கேரக்டர்ஸுமே டைரக்டர் ஷேப் பண்ணது தான். சில சமயம் இப்போ இப்போ பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஹேர் ஸ்டைலு அந்த நுவான்சஸா ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் நாங்களே தானே பண்ணிக்கணும். யூடியூப்ல நானே பண்ணிக்கிட்டேன், சினிமால எந்த ப்ரிப்பும் இல்லை ப்ரோ. சின்ன சின்ன கேரக்டருக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கான எதுவுமே கிடையாது, ப்ராக்டிஸ் பண்றது எதுவுமே இல்லை, டைரக்டா நீங்க போய் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா கேவலமாக பண்ணிக்கலாம், அதுதான் அது அதுதான். ஏன்னா ப்ரிப்பு அது வராது, இப்போ நீங்கள் அந்த அந்த சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் அங்கே நம்மளால் பிஹேவ் பண்ண முடியும். ஓ, நான் ஆடிஷனில் உள்ளதுலேயே மட்டமாக ஆடிஷன் கொடுக்குற ஒரு ஒரு பத்து பேரில் கொடுத்தீங்கன்னா நான் அதில் வருவேன், டாப் ஃபைவ்ல வருவேன், அவ்வளோ மோசமாக ஆடிஷன் பண்ணுவேன், எனக்கு ஆடிஷன் வராது.
ஆடிஷன்லாம் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ ஒரு சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன், இப்போ வந்து நீங்கள் இப்போ கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா உங்களால் பண்ண முடியாது? ஆ பண்ணலாம், பண்ணால் நல்லா இருக்காது. நீங்கள் கேட்குறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவேன், புரியுதுங்களா? அதோட ஒரிஜினாலிட்டி வராது. இப்போ எனக்குள்ளே ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு 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 கிளாரிட்டி இருக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த இந்த ஒரு 30 செகண்ட் கடந்தாகணுமே அப்படிங்கிற அந்த அந்த ஜோன்ல தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, பண்ணியும் செஞ்சிருவேன், பட் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, கேவலமா இருக்கும். நானும் பாத்திருக்கேன், நானும் பாப்பேன்ல, நல்லா இருக்காது. தள்ளி போயிருவா இல்ல, நீங்க பண்ண சொன்னாலும் வேணும்னா அது டெமோக்கு வேணா எடுத்து பாருங்க, நல்லா இருக்காது. வச்சுக்கலாம். இப்போ சரக்கு அடிச்சு இன்டர்வியூ வரீங்க, நான் வந்து உங்களுக்கு திரும்ப கேள்வி கேக்குறேன், சரக்கு அடிச்சிருக்கீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்னு? வணக்கம். குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தெரியலிங்க, அப்படி போகலாங்க நாளைக்கு நாளா நீங்கள் போல பஸ் போட்டு தரேன்ட்டு குடிச்சிட்டு போலீஸ் மாட்டிருக்கீங்களா? என்ன கேள்வி இது? குடிச்சிட்டு போலீஸ் என்ன கேள்வி இது? குடிச்சிட்டு நான் நடந்துதான் போறேங்க, நம்மளுக்கு வந்து சட்டத்தை மீறது பிடிக்காது. குடிச்சா இப்போ ட்ரைவ் பண்ண மாட்டீங்க? டிரைவிங் தான் ஆபத்துங்க, மக்களுக்கு ஆபத்து இல்லைங்களா? அரசுக்கு வருமானம் கொடுக்கல, திரும்பி சாலை விதிகளை வந்து மதிக்கணும். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இது இல்லாம ஏதாவது ப்ரோ, இது இல்லாம வேற உங்களால வேற என்ன என்ன பண்ணலாம்? கண்டுபாரி இப்போ வந்து கிளம்பணும், உங்களை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா நீங்க இருக்கீங்க. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கேன், கடுப்பாரு உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படி ஒரு சினாரியோ. ஹாய் சார், வணக்கம் சார். சார் படம் ஹிட் ஆயிடுச்சு, ஃபுல்லா பேக் டு பேக் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேச பொருளா இருக்கு. நெக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் உங்களை பத்தி நிறைய. யா குட் குட் குட், ரொம்ப நல்லா இருந்தது. யா அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க? ஆ கொஞ்சம் இருக்கு, பைப்லைன்ல இருக்கு. லெட்ஸ் பாப்போம். அவசரமா இருக்கீங்களா? எங்கயாவது போணுமா அந்த மாதிரி? பரபரப்பா. யா கொஞ்சம், நீங்க எவ்வளவு நேரம் இன்டர்வியூன்னு சொன்னீங்க? ஹாஃப் an hour. 5 minutes போணும் இல்லையா சார்? அந்த ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஹீரோயினா? நான் வாழ்க்கையில பாத்ததே எல்லாம் நன்றி ப்ரோ, இன்னைக்கு ரொம்ப.